ஹாய், இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. வாங்க, இப்போ நான் செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். எனக்கு தேவையான கிராம்பு, பட்டை, ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு நாட்டுக்கோழி உப்பு மஞ்சள்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும், ஸ்லோலியே வச்சு வணக்கிக்கிறேன். இது இப்போ நல்லா வணங்கிடுச்சு, இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இதே ஆயில்லையே வந்து மசாலா ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். இப்போ இந்த மசாலாலாம் நான் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்லோலே வச்சு வறுக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான வரமிளகா வந்து நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு மேல் தோலை மட்டும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், விதையெல்லாம் எடுத்துட்டனால காரம் இருக்காது. என்னென்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் கருகாமல் வறுக்கணும். இது கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கருகாமல் வரும். செட்டிநாடு கிரேவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் டேஸ்ட் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடிமேட் மசாலாலாம் போடக்குள்ளே இந்த டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வறுத்ததை வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். இது இன்னும் சரியாக அரைப்படலைங்க, இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ நான் அதே கடாயிலேயே 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த வரமிளகா அரைச்சதை தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுடுறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரையானால் போதும். ஏற்கனவே இது நம்ம வறுத்துட்டோம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிசைஞ்சு வச்ச அந்த சிக்கனை வந்து இதில் நான் போட போகிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா இந்த ஆயில்லையே வந்து வணங்கணுங்க, அப்போ தான் இந்த டிஷ்க்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த ஆயிலில் வணங்கும் போது தான் இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வணங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த சின்ன வெங்காயம் வணக்கினதை வந்து அரைச்சிக்கிறேன் நான். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோலியே வச்சு மூடிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வணங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம இதிலையே விட்டுட்டே விட்டுடலாம். கொஞ்சம் இந்த காரம் எடுக்கிறதுக்கோசரம் தயிர் விட்டுக்கிறேங்க, தயிர் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன்.
எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வணக்கினதை வந்து நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து இப்போ நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா இப்போ கொதித்து வந்துருச்சு. இது தேங்காய் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் போடுங்க, நிறையா தேங்காய் போடக்கூடாது, டேஸ்ட் எடுத்துரும். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரே ஒரு கொதி வந்தவுடனே நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.